எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேட்ஸ் அண்ட் ஹார்ட் டைம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹார்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் எல்லாருமே கடந்து வந்திருப்போம். கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம், கடினமான சுச்சுவேஷனாக இருக்கலாம், இதெல்லாம் கடந்து நம்ம நிச்சயமாக வந்திருப்போம். இந்த ஹார்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை வந்து கடந்து வரும்போது இதோட அழகு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு பர்சன்ஸை தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லப்படுற பீப்புள் சில பேர் இருந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கான ஒரு ஒளியாக தான் அந்த ஹார்ட் டைம்ஸ் இருந்துட்டு இருக்கும். நீங்கள் சந்தித்த ஒரு மோசமான சூழ்நிலையாக இருக்கலாம், மோசமான கடினமான சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம், அதுதான் உங்கள் கையில் இருக்கிற ஒளி. அதை வச்சு தான் உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி செதுக்கிட்ட அப்புறமா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பர்சனாக மாறியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு மனிதர்களாக மாறியிருப்பீங்க, ஒரு திறமையான மனிதர்களாக மாறியிருப்பீங்க. அதுக்கப்புறமா வாழ்க்கை நீங்கள் பார்க்குறதுமே மாறி இருக்கும். எல்லாத்தையுமே தாண்டி ஹார்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கடினமான சூழ்நிலைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பரிசு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கான்சியஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கான்சியஸ்னஸ் தான் வாழ்க்கை, கான்சியஸ்னஸ் தான் வந்து சக்ஸஸ், கான்சியஸ்னஸ் தான் வந்து ஒரு மீனிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்னப்பா சொல்கிற, கான்சியஸ்னஸ்னால் வந்து விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறத பற்றி தானே பேசிகிட்டு இருக்க. அது எப்படிப்பா வந்து ஒரு லைஃபாகவே மாறும், அது எப்படி வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக மாறும், அதுவே எப்படி ஒரு வெற்றியாக மாறும் அப்படின்ற மாதிரி என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே மூச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மட்டுமே நம்ம விழிப்புணர்ச்சியோடு இருக்கோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்ம எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்ம விழிப்போட பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கான்சியஸ்னஸோடு இருக்கோமா இல்லையா அப்படின்றத நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைகளாக இருக்கலாம், நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபைனான்சியல் மேட்டர்ல எவ்வளவு தூரம் விழிப்புணர்ச்சியோட இருக்கோ அப்படின்றதுல இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் நீங்க கான்சியஸ்னஸ்ஸா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த கான்சியஸ்னஸ்ஸா நம்ம இல்லை அப்படின்றத எப்ப கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற பிரச்சனையே கிடையாது. ஒரு தப்போ ஒரு எரரோ பண்ணாத வரைக்கும் நம்ம லைஃப்ல பிரச்சனையே கிடையாது. எங்கேயாவது ஒரு ஹார்ட் டைம்ல மாட்டி ஒரு அடி வாங்குவோம், ஒரு ஃபைனான்சியல் மேட்டரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் மேட்டரா இருக்கலாம், ஐயோ இந்த வேர்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட விட்டுட்டேன், இவங்க கிட்ட இந்த விஷயத்தில நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பதறதா இருக்கலாம். இது மூலியமா தான் வந்து நம்ம வந்து கான்சியஸ்னஸ்ஸாக மாறும். நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்க கூட நம்ம இன்னும் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்படுற விஷயம். அப்போது ஹார்ட் டைம்ஸ் கடினமான நேரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்கு கொடுக்குற பரிசு கான்சியஸ்னஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கான்சியஸ்னஸ் மூலியமாக தான் வந்து நிறையா வழிகளை சந்தித்தவங்களாம் வந்து கொஞ்சம் காமாக கூலாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சைலண்ட்டாகவும் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் சிக்மா மேட்ஸ் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து இந்த ஹார்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கடினமான நேரங்களை வந்து கையாளுற விதமும் வந்து நார்மல் பீப்புளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாகவும் வந்துட்டு இருக்கும். அதை பற்றி தான் தெல்ல தெளிவாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் சஜஷன்ஸ்க்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உலகத்தையே அவங்க தான் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறதாகவோ, உலகத்தையே அவங்க தான் சுரட்டிட்டு இருக்கிறதாகவும் நினைக்கவே மாட்டாங்க. சிக்மா மேட்ஸ் இந்த மாதிரி ஹை வால்யூமென்ஸ் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு டாக்டிக்ஸ் இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது, திடீர்னு வந்து ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் வருது, ஒரு புதிய ஒரு சவால், இந்த சவாலை நான் சந்திச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் மாட்டும் போது, நிலைமை கைமீறி போகும்போது கையை தலை மேலே வச்சு காலை நீட்டி படுத்திடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது வந்து முழுசாக நினைஞ்ச அப்புறம் முழம் போனான்னா ஜான் போனான்னு அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த பழமொழியை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க சிக்மா மீன்ஸ். ஏன்னா வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அந்த ப்ராப்ளம் நம்ம தலைக்கு மேலே போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு சொல்யூஷன் தேட மாட்டாங்க, எல்லாத்தையும் சரி செய்யணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன்ஸை வெளியில தெரிய அலைய மாட்டாங்க, எல்லாத்தையுமே சரி செய்யணும்னு நினைக்கிறதே பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த யோசிச்சுக்கிட்டு அவங்களுடைய ரோலை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களால இங்கே என்ன பண்ண முடியும், என்னால் இதுதான் இங்கே பண்ண முடியும், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, அதை மட்டும் நான் பண்ணிட்டு போகிறேன், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறத ஏற்றுக்கிற மனப்பான்மை அதிகமாக இருந்துட்டு இருக்கும். உலகத்தையே நாங்கள் தான் தலையில் தூக்கி சுற்றுறோம்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையுமே வந்து வீட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ப்ராப்ளமாக இருக்கலாம், எல்லாத்தையுமே யோசிச்சு மண்டியில் போட்டு குழப்பிக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு வெயிட்ஃபுல்லான பர்சனாக இருக்கான்றதுக்கான காரணம், அவன் எவ்வளோ சாப்பிட்டு வெயிட் போட்டுக்கிறான், அவன் போட்டுட்டு இருக்க ஆக்சசரிஸாக இருக்கலாம், பேக் மாட்டிட்டு போகிறான், அது மூலியமாக வெயிட்டாக இருக்கான்றலாம் கிடையாது. அவனுடைய சிந்தனை மூலியமாக தான் அவன் வந்து வெயிட்டான பர்சனாக, வெயிட்லெஸ்ஸான பர்சனாக அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்குது. அதனால் சிந்தனை வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா பிரச்சனையுமே ஓட விடக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுறத மட்டும் யோசிச்சா போதும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் பார்க்கறதுனால, ஹார்ட் டைம்ஸ் வந்து சும்மா அப்படி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க சிக்மா மேல்ஸ் மாதிரி தாங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து சிக்மா மேல் ஸ்ட்ரெஸ் தேர் இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னால் முடியாது, நடக்காது, வராது, கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுற தாட் நம்மளுக்குள்ளே இருந்ததுனாலே நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடும். நிறைய விஷயத்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளால சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாதுதான் உண்மையான விஷயம். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற தாட் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலுமே கூட சரி, இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து எந்த ஃபேஸில் போயிட்டுருக்கீங்கன்னு தெரியல, சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய சேலஞ்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரிலேஷன்ஷிப் மேட்டராக இருக்கலாம், ஃபைனான்ஸ் மேட்டராக இருக்கலாம்,
இல்லை எந்த ஒரு விஷயம் வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள் கூட இருந்துட்டுருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும், இந்த ப்ராப்ளத்தை விட நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், இந்த ப்ராப்ளம் நம்மளோட ஸ்ட்ரென்த் கிடையாது, நம்மளால நிச்சயமாக அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ண முடியும்னு சொல்லப்படுற தாட் முதல்ல நம்ம மனசுக்குள்ளே வரணும். அது நம்ம மனசை போய் சொல்லி ஏமாத்துறதா கூட இருக்கலாம். இந்த தாட் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ப்ராப்ளத்தை போய் செஞ்சிடலாம். ஏன்னா வந்து எல்லாமே நம்மளோட டிசிஷன் மேக்கிங்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம டிசிஷன்ஸ் எப்போ அதிகமாக தப்பாக போகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளால முடியாது, வராது, கிடைக்காது, நம்மளால இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் சிக்மா மேல்ஸ் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து எப்பயுமே வந்து ஹார்ட் டைம்ஸை பார்க்கும்போது அதுக்கு அவங்க வச்சிருக்க மந்திரம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலுமே கூட சரி, அந்த ப்ராப்ளத்தை சமாளிக்கிறதுக்கான சொல்யூஷன் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அதை நீங்கள் எடுக்கிறதுக்கான விஷயங்களில் வந்து சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் போதும். அதில் ஒன்று செலிபசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, நோ ஃபேப்பில் இருக்கிறதுன்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்குது, இல்லை வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரே டைமில் யோசிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற டாக்டிஸ் இருக்குது. நெகட்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லப்படுற பீப்புளை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடணும். என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மூணு விஷயத்தை பண்ணும்போது உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் மேலே உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஹார்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் போது அப்போதான் உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். சுற்றி என்ன நடக்குது, நீங்கள் யார், உங்களால் என்ன முடியும், உங்களோட கேப்பபிலிட்டி என்ன, சுற்றி யார் யாரும் என்னென்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டைம் குட்டாக இருக்கும்போது, நல்லபடியாக உங்கள் டைம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, சுற்றி யார் என்ன பேசுகிறாங்கன்னு கண்டுக்க மாட்டீங்க, சுற்றி யார் என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுட்டு இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஹார்ட் டைம் ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் தெரியும், சுற்றி யார் உங்களை சுற்றி ஃபேக்காக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க, யார் வந்து எகிரி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்லாம் கிளியராக தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹார்ட் டைம்ஸ் நீங்கள் கடந்து வந்துடலாம் அப்படின்றதுனால சிக்மா மேல் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து இந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ப்ரியாரிட்டிஸை வந்து ஷஃபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து நம்ம லைஃப்பில் நம்மளோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை விட அந்த ப்ராப்ளத்துக்கான காரணம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிரச்சனைனா பிரச்சனையை பார்க்காத, பிரச்சனைக்கான காரணத்தை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லாமே பிரச்சனையை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் சிக்மா மேல்ஸ் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து பிரச்சனைக்கான காரணத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படி காரணத்தை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எதை ப்ரியாரிட்டியில் வைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், எதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் அவங்க லைஃப்பில் வந்து ஃபைனான்ஷியலாக பயங்கரமாக ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு இருப்பாங்க, நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லை வந்து பண தேவை அவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கும். இதெல்லாம் இருந்தாலுமே என்னால் ப்ராப்ளத்தை சரி செய்ய முடியலன்னு போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை அதிகமாக ஸ்மோக் பண்ணி அதில் மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் என்னப்பா கொஞ்சம் கம்மியான காசு தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்மோக் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கப்பலையே வந்து முழுக வைக்கிறது ஒரு சின்ன ஓட்டதான்ற மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபைனான்ஷியல் மேட்டரில் செய்கிற சின்ன சின்ன தேவையில்லாத செலவு கூட உங்களை வந்து ஒரு டவுனில் கொண்டு போயிடும், உங்களை வந்து நடுத்தர கூட கொண்டு வந்துடும் ஃபைனான்ஷியல் விஷயத்தில் அப்படின்றதான் உண்மையான விஷயம். இது தெரியாமல் அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் ட்ரிங்கிங்கும் ஸ்மோக்கிங்கும் நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் இருக்கிற பீப்புள் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறதுன்னு தெரியாமல் அவங்களோட ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் அவங்களுக்குள்ளே இருக்கிற ப்ரைவசி மேட்டரை இங்கே நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்க யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அவங்கள பற்றின தப்பான விஷயங்களை வெளியே ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். இந்த இடத்துல சிக்மா மேல் மாதிரி இருக்கானுங்களும் உண்மையிலே எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளத்துக்கான காரணத்தை யோசிச்சு அதுக்கான ப்ரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஃபைனான்ஷியல் மேட்டரில் வந்து ப்ராப்ளமாக அப்போ அது அந்த டெட்டை எப்படி அடைக்கிறதுன்றதை மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியும்னா முதல்ல அவங்களை கேர் பண்ணுவோம், அப்புறம் மற்ற விஷயத்தை யோசிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. முதல்ல ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்னா அதை எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்போம், இதை பற்றி வெளியில் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எதை டாப்பில் வைக்கணும், எதை அதுக்கப்புறம் வைக்கணும்னு சொல்லப்படுற அந்த ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம லைஃபாக மாறும்ன்றது உண்மையான விஷயம். அப்போ நம்மளுடைய ப்ராப்ளத்தை இங்கே நிறைய வச்சுக்கிட்டு சில பேர் வந்து ப்ராப்ளத்தை தாண்டி வேறு சில விஷயங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹார்ட் டைம்ஸாக தான் இருந்துகிட்ருக்கும். அதை ஸ்மார்ட்டாக யோசிச்சு எதை ஃபோக்கஸ் பண்ணால் இங்கே கிளியராகவும் சொல்லப்படுற விஷயத்தை யோசிக்கிறதுனால சிக்மா மேட்ச் மாதிரி இருக்காங்க வந்து ஈஸியாக ஹார்ட் டைம்ஸ் கடந்து வந்துடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பீங் சைக்கலாஜிக்கலி அஜைல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சைக்கலாஜிக்கலி அஜைல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக மாறுறது, சீக்கிரமாக சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தங்களை தங்களே மாற்றிக்கிட்டு அந்த சுச்சுவேஷன் வந்து வெளியே வர்றது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சிக்மா மேட்ச் மாதிரி இருக்க ஆண்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், எல்லாமே நம்ம சைக்காலஜி தான். நம்ம சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோம், எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் சைக்காலஜிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட சுச்சுவேஷன் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க வரைக்கும் நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்போம், நார்மலாக இருப்போம். ஆனால் சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறும்போது நம்மளோட மூடும் நம்மளுடைய திங்கிங்கும் அப்படியே மாற ஆரம்பிக்கும். இந்த இடத்துல சுச்சுவேஷன் தப்பாக போனாலுமே ஒருத்தர் அவங்கள ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களால தான் அந்த ஹார்ட் டைம்ஸை கடந்து வர முடியும். இந்த ஒரு டாக்டிக்ஸ் தெரிஞ்சதுனால சிக்மா மேட்ச் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து அவங்கள எப்பயுமே ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க.
ஒரு மோசமான சிச்சுவேஷன் கூட நான் கூட இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனை சரி பண்ணிட முடியும் என்னால் அப்படின்னு சொல்லப்படுற நம்பிக்கை இவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால எப்படி அவங்கள அவங்களே ஃபிளெக்சிபிளா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த யோசிக்கிறதுனால சைக்கலாஜிக்கலா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. வலியவன் வாழ்வான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்க யாருக்கிட்ட அதிகமா ஸ்ட்ரென்த் இருக்கோ அவங்களால இங்க சர்வைவ் பண்ண முடியும், அவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன வேணுமோ அதை எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி உண்மையிலே யார் வலிமையானவன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனால வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க முடியுதோ, அவனோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவனை சேஞ்ச் பண்ணி யோசிக்க முடியுதோ அவனாலதான் இங்க அதிகமா சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ சைக்கலாஜிக்கலா தங்களோட ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி யோசிக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஹார்ட் டைம்ஸ் வந்து ஈஸியா சிக்மா மேட்ச் மாதிரி அங்க வெளியே வந்துடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சிக்மா மேட்ச் பிராக்டிஸ் கிராட்டிடியூட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னப்பா சொல்ற கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்றது, நம்ம கிட்ட இருக்கிற பொருள்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றது, நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது, இது மூலயமா எப்படி நம்ம கடினமான நேரங்கள்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா முக்கியமாவே கடினமான நேரங்கள் ஹார்ட் டைம்ஸோட முக்கியமான கோல் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதை அதிகமா யோசிக்க வைக்கும். சில பேருக்கு வந்து சீக்கிரம் மேரேஜ் ஆயிருக்காது, அதை பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டு இருப்பாங்க டெய்லி. சில பேருக்கு வந்து சீக்கிரமா மேரேஜ் ஆனாலும் குழந்தை பிறந்திருக்காது, அதை பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து பண தேவை இருந்துட்டு இருக்கும், அதை பத்தி தான் நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வேலை கிடைச்சிருக்காரு, அதை பத்தி மட்டும் இல்லையே இல்லையன்ற அந்த தாட் மட்டும் தான் அதிகமா அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இதுதான் ஹார்ட் டைம்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கோல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா நம்ம எப்போ நம்ம கிட்ட இல்லையே இல்லையேன்னு சொல்லிட்டு இல்லாதது மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோமோ அப்போ நம்ம கிட்ட நிறைய விஷயம் வந்து இல்லாமலே போக வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல அந்த கடினமான நேரங்களை நம்ம நிறைய ட்ரை பண்றோம் நம்மளுக்கு கிடைக்கல, நமக்கு வந்து ப்ராப்பரா நடக்க மாட்டேங்குது அப்படின்ற டைம்ல கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணது வந்து ஒரு சூப்பரான டாக்டிக்ஸா நினைப்பாங்க சிக்மா மேட்ச். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட இந்த விஷயம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட உடல்நலம் நல்லா இருக்கு, நிறைய பேர்ட்ட அந்த உடல்நலமே நல்லா இல்லையே, இந்த விஷயத்தை நான் வந்து ப்ரூவ் பண்ணிடுவேன், இந்த விஷயத்த வச்சு நான் வெளியே வந்துடுவேன், என்கிட்ட வந்து இத்தனை பொருட்கள் இருக்கு, நான் இந்த மாதிரி வீட்டில் இருக்கேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், அது மாதிரி அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு டெய்லி நன்றி உணர்வு வெளிப்படுத்திட்டே இருக்கும்போது என்கிட்ட இவ்வளோ இருக்கேன்னு சொல்லப்படுறது இருக்குன்ற எண்ணம் அவங்க மனசுக்குள்ள விதைக்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன வேணுமோ அது அவங்கள தேடி வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு நியதி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த இந்த ஃபார்மெலாம் பயன்படுத்துவாங்க ஹார்ட் டைம்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரோ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு வேலையே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வேலை கிடைக்காத அந்த டைம்ல அவங்க கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் யோசிப்பாங்க, எனக்கு நிச்சயம் வேலை கிடைச்சு, என்கிட்ட இந்த டேலண்ட்ஸ் இருக்கு, என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்கு, நான் இந்த ஸ்கில்ல வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணணும் மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால ஈஸியா அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். சில பேருக்கு வேலை திறமை இருந்தாலும் கிடைக்காததுக்கான காரணம் வேலை இவ்வளவு ட்ரை பண்ண கிடைக்கலையே கிடைக்கலன்ற எண்ணம் தான் வந்து கிடைக்காம போயிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்றது கூட நம்மளுடைய ஹார்ட் டைம்ஸ் வந்து நம்ம சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற எண்ணத்து மூலியமா. ஸோ ஃபைனலா எண்டாவது விட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுல வந்து இன்னைக்கு ஹார்ட் டைம்ஸ் சந்திச்சுட்டு இருக்கவங்க நாளைக்கு குட் டைம் சந்திப்பாங்க, இன்னைக்கு குட் டைம்ஸ் சந்திச்சுட்டு இருக்கவங்க நாளைக்கு பேட் டைம் சந்திப்பாங்க. ஸோ இது வந்து நியதி தான், எல்லாருக்குமே வந்து ஒரே குட் டைமாகவும் இருக்காது, ஒரே மாதிரி பேட் டைமாகவும் வந்துட்டு இருக்காது. ஆனா ஒரு பர்சன் எப்படி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கலாம், ஒரு மேலா இருக்கலாம் ஃபீமேலா இருக்கலாம், இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களை நோக்கி போடப்படுற அவங்க சந்திக்கிற குட் டைம்ஸா இருக்கலாம் பேட் டைம்ஸா இருக்கலாம் அதை எப்படி கையாளுறாங்க அதை எப்படி பாக்குறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் அவங்க சக்தி வாய்ந்த மனிதர்களா மாறுறாங்க. பேட் டைம் கூட இங்க ஈஸியா நிறைய பேர் கையாண்டுருவாங்க, ஆனா குட் டைம்ஸ கையாளுறது தான் இன்னும் குரூஷியல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையுமே ப்ராப்பரா கையாளுறதுனால ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாகவும் தங்களை மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சிக்மா மேட்ச்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.